எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் இருக்க பலா செடியை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா மாடித்தோட்டத்தில் பலாப்பழம் செடி வளர்க்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதை ரொம்ப யோசிப்பாங்க, அதை சொன்னால் கூட அதை நம்ப மாட்டாங்க. ஆனால் அதுக்காக தான் நான் இந்த மாடியில் வந்து பெரிய ஒரு தொட்டியில் இந்த பலா செடி வச்சுருக்கிறேன். இது வந்து வியட்நாம் பலா. இந்த வியட்நாம் பலாங்கிறது சாதாரணமாக நம்ம தரைப்பகுதியில் வச்சோம்னா 1.5 வருஷத்தில் காய்க்கும், நிறைய காய்க்கும், ரொம்ப ருசியானது. இப்போது மார்க்கெட்டில் நிறைய இடங்களில் சேல்ஸு கூட வரக்கூடிய நிலையில் இருக்குது. இந்த பலா செடியை பார்த்தீங்கன்னா நான் கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன். இப்போ ஏற்கனவே ஒரு பழம் அறுவடை பண்ணிட்டோம். இப்போ ஒரு நல்ல ஒரு 5 கிலோ வெயிட் வர்ற மாதிரி ஒரு பலாப்பழம் அறுவடைக்கு தயாராக இருக்குது.